வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஒன் ஆஃப் த சென்சேஷனல் ஹீரோயினா எப்பயுமே வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க அண்ட் ரெண்டு மூணு தடவை வந்து இந்த கோல்டன் குளோப் அவார்டாக இருக்கட்டும் பிரிட்டிஷ் அகாடமி ஃபிலிம் அவார்டாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து அப்பப்போ வாங்கி தள்ளிட்டே இருப்பாங்க அண்ட் இவங்களை பற்றி நான் வீடியோ பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து ஒரு ஏதோ ஒரு ரீசனால அவங்களுக்கு லிஸ்ட் போடாமல் அப்படி விட்டுருவேன் எல்லாம் வேறு ஏதாவது படங்கள் வந்து வேறு ஏதாவது லிஸ்ட்டில் இவங்க இதை பற்றி பேசிடுறதுனால இவங்களுக்கு தனியானாலும் லிஸ்டே போட முடியல ஸோ அப்படி இப்படியே மறந்து மறந்து விட்டுட்டேன் ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ஹீரோயின் வந்து எனக்கு இங்கிலீஷ் மூவிஸ்லேயே இவங்க தான் ஸோ என்னுடைய தனிப்பட்ட இந்த ஆசைக்காக மட்டும்தான் அந்த லிஸ்ட்டை போட்டிருக்கேனே தவிர வீடியோ எடிட்டருக்கும் இந்த லிஸ்ட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவன் அதுக்கு எடிட் பண்ணி தரலனால நானே எடிட் பண்ணி போடுற நிலமையில் இருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்குது த கேர்ள் ஆன் த ட்ரெயின் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு த்ரில்லர் மிஸ்டி ஃபிலிமாக எடுத்துருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரக்கேல் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் இருக்கா இவ வந்து தன்னுடைய டிரைவர்ஸ்க்கு அப்புறம் ட்ரெயினில் வந்து தனியாக பயணம் பண்ண ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இவ் ஸ்காட்டன் மேகன் அப்படின்ற ஒரு கப்பலை பார்த்து வாழ்ந்தால் இவங்களை மாரிதான்டா வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்மையர் ஆகிறான்னு வச்சுங்களேன் இதே டைமிங்கில் மேகன் வந்து காண போகிறாங்க ஸோ இப்போ வந்து ரக்கேல் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இங்கே பிடிக்க ஆரம்பிச்ச இந்த படம் ஒரு பயங்கரமான சீட் அடிச்சதில்லை ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பாப்கார்ன்லாம் அள்ளி வச்சுக்கிட்டு லைட்டை அமர்த்திட்டு உட்காந்து தாராளமாக பார்க்கக்கூடிய தரமான படம் இது இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபோர்த் ப்ளேஸை பிடிச்சிருக்கு த மப்பட்ஸ் டூ தௌசண்ட் லெவனில் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபேமிலி காமெடி ஃபிலிமாக எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து லிஸ்ட்டு படி நான் முதல்ல வைக்கணும் பட் வந்து மப்பட்ஸுக்கு வந்து இப்போ பெருசாக கிரேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இதை நான் ஃபோர்த் ப்ளேஸில் வைக்கிறேனே தவிர ஒன் ஆஃப் த ஃபேவரெட் ஃபிலிம் எனக்கும் பட் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து மப்பட்ஸ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்போ வந்து இது ஒரு குழந்தைங்க ஷோ கிடையாது இது ஒரு அடல்ட் ஷோவாக இருந்துச்சு மப்பட்ஸுங்கிறது அடல்ட் காமெடி நிறையா போடுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்கும் அண்ட் பெருசாக மோஷன் பிக்சர் மேலேலாம் உங்களுக்கு அப்போ ஈடுபாடு இருக்கும் கிடையாது ஸோ மப்பட்ஸ் வந்து அப்போ ரொம்ப பாப்புலரைஸாக இருந்த டைமிங் அண்ட் யூ சர்டிஃபிகேட்டில் இருக்க படங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெசிடேஷனே இல்லாமல் பார்க்க முடிஞ்சிச்சு மப்பட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இந்த கை கையை வச்சு அசிச்சு பேசுகிற பொம்மைகள் இருக்கும்ல அந்த அந்த டைப்ஸ் தான் மப்பட்ஸுங்கிறது ஸோ இந்த ஷோவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டூடியோ இருக்கும் நான் கதுக்குள்ள வரேன் இப்படி ஒரு ஸ்டூடியோ இருக்கும் இந்த ஸ்டூடியோ வந்து அந்த ஸ்டூடியோ கீழே வந்து ஆயில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் என்ன பண்ணுவார் அந்த ஸ்டூடியோ வந்து ஆல்ரெடி கடனில் தத்தளிச்சுட்டு இருக்கும் அந்த ஸ்டூடியோவை வந்து அவங்க தூக்கலாம் அப்படின்னு பிளா பிளான் பண்ணுவாங்க அது ஆக்சுவலாக மப்பட்ட காமெடி ஷோ எடுக்கிற ஸ்டுடியோ ஸோ இந்த மப்ப மப்பட்ஸை பார்க்கறதுக்குன்னு ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அவங்கள பார்க்க வரப்போ ஆல்ரெடி மப்பட்ஸ் எல்லாம் இந்த ஷோ நிறுத்த போகிறாங்க மப்பட் ஸ்டுடியோ வந்து ஆயில் கம்பெனி எடுத்துக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்து மப்பட்ஸ் எல்லோரும் ஒன்று சேர்றாங்க நம்ம கடைசியாக வந்து ஒரு மியூசிக் ஷோ பண்ணுவோம் பண்ணி காசு திரட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மப்பட்டையாக போய் கூப்பிட போவாங்க ஸோ அவங்க எல்லாரையும் திரும்ப ஒன்று சேர்த்து திரும்ப அந்த பணத்தை திரட்டி அந்த ஸ்டுடியோவை மீட்கிறாங்களா தான் படத்தோட மிச்ச கதை உங்களுக்கு வந்து எதோ நார்மலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த படம் மூவாகாது ஒரு குழந்தைங்க பார்க்குற ஃபிலிம் மோ கார்ட்டூன் ஃபிளிம் மாதிரி அது இருக்காது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி இது ஏன்னு தெரில அதுக்கப்புறம் யாருமே ஏன் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ என் டேமிக்ஸில் நிறையா நைன்டிஸ் கிட்லாம் உட்காந்து இதுதான் பார்த்துட்ருப்பாங்க ஸோ நைன்டிஸ் கிட் கிட்டே கேட்டு பாருங்கள் ஒரு அருமை என்ன நாலாம் இயர்லி டூ கே கிட் ஸோ அதனால் எனக்கும் அந்த அருமை தெரியும் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் த்ரீ அடுத்தது தான் நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் ப்ளேஸில் பிடிச்சிருக்குறது ஜங்கிள் க்ரூஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்த இந்த படத்தை வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டெசி ஃபிலிம்மா வச்சுருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா லில்லி ஹாட்டன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க வந்து ஒரு ரிசர்ச்சர் இவங்களுக்கு ஃப்ரேங்க் அப்படின்னு ஒரு பிரதர் இருக்காங்க ஸோ வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீ அது வந்து என்ன ட்ரீன்னா ஐ திங்க் வந்து அது உங்களுக்கு டெத்துலேருந்து உங்களை மீட் எடுத்து கொடுக்கும் அந்த ட்ரீ மேற்கொண்டு வந்து உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து ஹீல் பண்ணும் அந்த மாதிரி நிறையா மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு ட்ரீ அது அந்த ட்ரீ ஆக்சுவலாக அந்த மருத்துவ குணங்கள்ல அந்த ட்ரீல பூக்கிற பூக்க அந்த மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது ஸோ இட்ஸ் எ ஸ்பெஷல் ட்ரீ அந்த ஸ்பெஷல் ட்ரீய வந்து தேடி அவங்க பயணம் போவோம் ஆனால் இதெல்லாம் வந்து நடக்கிறது எங்கன்னா எந்த காலகட்டம்னா வேர்ல்டு வார் ஒன் நடக்கிற காலகட்டம் அந்த டைமிங்கில் உங்களுக்கு தெரியும்ல நம்ம ஆக்சிஸ் பவர்ஸ் அலைஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ இங்கிலாண்டுகிட்ட பண்ணுவாங்க இவங்கெல்லாம் இங்கிலாந்து ஆளுங்க இங்கிலாந்து ரிசர்ச் அசோசியேஷனில் வந்து இவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு அதை பார்க்குறோம் எங்களுக்கு வந்து நீங்கள் ஃபண்டு கொண்டு வந்துருங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க முடியாதுன்றவாங்க அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்து தனியே தனிப்பட்ட முறையில் இவங்க போய்ட்டு தேடி போவாங்க அந்த பக்கம் யார் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்கன்னா ஜெர்மன்ஸ் வந்து ஆல்ரெடி அதை தேடிட்டு இருப்பாங்க இதே சமயத்தில் நம்ம தலைவன் உள்ளுக்குள்ளே என்ட்ரி கொடுப்பான் யாருங்கிறீங்க நம்ம டேன் ஜான்சன் தலைமை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு பக்காவான என்ட்ரி நான் அந்த படம் வந்துட்டு என்னென்ன ஐடியாவே இல்லாமல் பார்க்க போனேன் எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு என்னன்னே தெரியாது சொன்னானுங்கன்னா அவங்க பசங்க ஏற்றி கொடுத்தானுங்க அப்படியே பார்த்துட்டேன் எனக்கு தெரியாது அப்புறம் தான் உள்ளே பார்க்குறேன் தலைவனாக உள்ளுக்கு இருக்கிறான் காலையும் வந்து உங்களுக்கு கேப்டனாக படம் ஒட்டியாக இருக்கும் அங்கே நல்ல அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு டுவிஸ்டெல்லாம் போட்டிருப்பாங்க ட்விஸ்டெல்லாம் போட்டு நல்லா ஒரு நல்ல ஒரு மாதிரி எடுத்துருப்பாங்க சைஸாக எடுத்துருப்பாங்க படத்தை ஸோ வந்து தாராளமாக பார்க்கலாம் நல்ல ஒரு ஆக்ஷனோட ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்னே சொல்லுவேன் அதை நல்லாயிருக்கும் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஃபோர் அடுத்து நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கிறது ஏ குய்ட் ப்ளேஸ் பார்ட் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டில் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு சைஃபி ஃபிலிமா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்டிக் வேர்ல்டு இருக்குது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ரீகனும் அவருடைய எல்லாம் வந்துட்டு ஏலியன் இருந்து தப்பிச்சு அங்கங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஸோ ஏலியனுடைய இன்வெஷனுக்கு அப்புறம் அவங்களை எப்படி அழிக்கிறது அப்படின்னு தெரியாமல் மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர நேரத்தில் இவங்க வந்து ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி ஆடியோ மூலமாக அந்த ஏலியன்ஸை வந்து எதிர்த்து சண்டை செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த ஏலியன்ஸை வந்து இந்த ஹை ஃப்ரீக்குவன்சி ஆடியோ வச்சு எதிர்த்து சண்டை செய்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டுவோன்னு அவங்களுக்கு அவங்க சைடுக்கு சப்போர்ட்டாக இருக்க ஆளுங்க எல்லோரையும் ஒன்று திரட்டி உங்களுக்கு வந்து இந்த இது ஆல்மோஸ்ட் இது வாரம்னு சொல்லிட முடியாது ஒரு சர்வேல் ஃபிலிம் மாதிரியும் வாரமாகும் கையண்டாக போகும்னு வச்சுங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் சிக்ஸ் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கு திட் ஆஃப் ட்மோ டூ தௌசண்ட் ஃபோட்டில் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்காங்க இந்த படத்தோட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அட்டாக் பண்ணி மனித இனத்தையே வந்துட்டு அழிக்க போகிற சமயம் நடந்துகிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இவங்க எதிர்த்து சண்டை செஞ்ச கேப்டன் கேஜ் வந்துட்டு டைம் லூப்பில் சிக்கிக்கிறாரு ஸோ இந்த டைம் லூப்பில் இவங்க வந்து ஒரு ஆளை சந்திக்கிறாரு ஸோ இவங்களுடைய உதவி மூலமாக இவர் இந்த பிரச்சனையை வந்து இந்த ஏலியனை வந்து எதிர்த்து சண்டை செய்கிறதுக்கு ஒரு பக்காவான விஷயத்தை செய்வாருங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்க்காத கோத்தம் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பானுங்க அதனால தான் அந்த படத்துக்கு வந்து டாப் ஒன் பொசிஷனு வேறு ஒன்று இந்த கடத்தில் சரக்குன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு சண்டை காட்சியாக இருக்கட்டும் இல்லை எங்கள் பண்ண விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே தரமாக இருக்கும் பட் வந்து உங்களுக்கு ஒரு தரமான ஃபீல் வரும் அந்த மொமெண்ட்லாம் வரும்போது ஸோ அதுக்காக இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அண்ட் வந்து அதில் நான் மெயினாக எம்லி எம்லிபுலன்ட்டுடைய நடிப்பை வந்து நீங்கள் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன குவைட் பிளேஸ் டூவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹாரர் ஃபீல்லாம் பக்காவாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா நம்மளுடைய அந்த ட்ரெயினில் வந்து போகிறப்போ அந்த லோன்லி ஃபீல் தரதாக இருக்கட்டும் இல்லை மேற்கொண்ட அந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் அதையும் தொடர்ந்து போனீங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்கமான படங்கள் இன்னும் லூப்பெல்லாம் லிஸ்டில் வைக்கல அடுத்து இன்னொரு லிஸ்ட்டு போட்டுக்கலாம் அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஸோ வந்து ஒரு பக்காவான மெட்டீரியல் இவங்க இவங்க வந்து நடித்தாலே நான் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு ஃபேன் தான் ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் இருக்குது நமக்கு யானையாத்தேக்கும் ஒரு லிஸ்ட் இருக்குது இவங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது ஸோ வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இதே மாதிரி தரமான வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் கமெண்ட்டுகள்லாம் கழிவு கொடுத்துங்க பாய்